அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இனியவை 40, பாஸ்கா காலத்தின் 40 இனிய இறைமொழிகள் என்னும் தலைப்பில் இன்று புன்னகை இனியது என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலேயே ஒரு மலர்ந்த முகம் நம்மையும் இனிமைப்படுத்துகிறது, நாம் சந்திக்கின்ற மனிதர்களையும் இனிமைப்படுத்துகின்றது. எனவே நாம் புன்னகைக்க வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறது, சீராக்கின் ஞானமும் 13:25-26 இறைமொழிகளை நாம் வாசிக்கின்றோம். மனிதரின் உள்ளம் நன்மைக்கோ தீமைக்கோ முகத் தோற்றத்தை மாற்றிவிடுகிறது. ஆகவே உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும், உள்ளத்தின் நிறைவையே முகம் பேசும். எனவே உள்ளத்தில் நன்மை இருந்தால், இனிமை இருந்தால் முகமும் இனிமையாக இருக்கும். இனிய உள்ளத்தின் அடையாளம் மலர்ந்த முகம். என்ன அருமையான இறைவார்த்தை பாருங்கள், இனிய உள்ளத்தின் அடையாளம் மலர்ந்த முகம். ஆகவே உள்ளத்தில் இனிமையும் நிறைவும் நன்மையும் இருந்தால் நம்முடைய முகம் புன்னகை சிந்து முகமாக இருக்கும். எனவே நம்முடைய உள்ளத்தையும் இனிமையாக மாற்றுவோம், நம்முடைய முகத்தையும் இனிமையாக மாற்றுவோம். இப்பொழுது மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் உள்ளத்தை உம்முடைய இனிமையால் நிரப்புவீராக, உம்முடைய நன்மையால் நிரப்புவீராக. அதனால் எங்கள் முகமும் இனிமையானதாக, புன்னகை நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறுவதாக. ஆமென். உங்களுக்கு அமைதி உரித்தார்கள்.